ஹலோ காய்ஸ், ஆல் ஓவர் தமிழ்நாடு ட்ரிப்பில் இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருப்பூரில் இருக்கோம். ஸோ நேற்று ஒரு மூணு டிஸ்ட்ரிக்ட் கிளாஸ் ஆகி வந்துட்டோம். இப்போ என் ஃப்ரெண்டோட ரூம், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ஸோ ஸ்கூல்மேட்டு எல்லாமேட்டும் தான். ஸோ அவரோட ரூமில் தான் தங்கிட்டு ஸோ மார்னிங் ரைடு ஸ்டார்ட் பண்ணலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பைக்கெலாம் நம்ம ஏழு இங்கே பார்க் பண்ணிவிட்டு ஸோ எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், கொஞ்சம் நேரத்தில் வந்து கிளம்பிடுவோம் இங்கேருந்து. ஸோ சேஃபான இடம், நல்லாயிருக்கு, ஏரியா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே ஓகே கைஸ், நான் ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டு விலாக் எடுக்கிறேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 9:00 ஆகிடுச்சு. எடுத்துக்கலாம் ப்ரோ. ஆல் தி பெஸ்ட். சரி வரட்டுமா? பாய் மாமா. பாய் பாய் பாய். ஓகே சார், ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். திடீர்னு ஒருத்தர் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டாருங்க, அவர் தம்பி. ஸோ போயிட்டு ரிட்டன் வந்து அவருக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து கொடுத்துட்டு மறுபடியும் நம்ம ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃப்ரெண்டு முன்னாடி போயிட்டுருக்காரு. ஸோ அவரும் ஒர்க்குக்கு போனோம், கொஞ்சம் இன்னைக்கு லேட் ஆகிடுச்சு என்னால். ஸோ டைம் இல்லை, கொஞ்சம் 6 மணிக்கு இருந்து கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புனாலும் கிளம்புனேன், எப்படி இருந்தாலையும் 9 மணி ஆயிடுச்சுங்க. சரி வரமாமா, ஃபோன் பண்ணு. ஆ பை பை பை. ஃபைனலாக திருப்பூர் விட்டு கிளம்பி கோயம்புத்தூருக்கு போக போகிறோம். ஸோ இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் போட்டிருக்கு? 11:00 ரீச் ஆகும் போட்டிருக்கு மேப்பில். ஸோ எனக்கு விட்டு போக மனசே இல்லை என் ஃப்ரெண்டை விட்டுட்டு. ஸோ இருந்தாலும் நானும் கூப்பிட்டேன் ஸ்டார்டிங்கில், தமிழர் ரைட் போகலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒர்க் இருக்குது அப்படின்னால கொஞ்சம் இது பண்ணிட்டாலாம் கண்டிப்பாக என் கூட வந்திருப்பான். அவனுக்கும் என்னடா வந்துட்டு போகிறானேன்னு ஒரு வருத்தம். இருந்தாலும் நெக்ஸ்ட்டு ரைடு கண்டிப்பாக என்னோடய ஃப்ரெண்டு கூட வெயிட்டாக போட போகிறேன். கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க நெக்ஸ்ட் ரைடு அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம கூட. ஸோ நம்ம ஸ்குவாடை வந்து பெருசு, பட் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கமிட்மெண்ட் இருக்கிறதுனால எல்லோரும் பிஸியாக இருக்காங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் ரைட் வந்து வெயிட்டாக போடுறோம். வெயிட்டாக போகிறது நாங்கள் எப்பயும் சொல்லிடுற பாருங்க. நெக்ஸ்ட் ரைடு வந்து பார்த்திங்கன்னா லடாக். ஸோ மே மந்த்து ஃபஸ்ட்டு வீக்கில் எங்களோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகும். மொத்தம் ஒரு 8 பேர் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ வெயிட்டாக அந்த டைம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் நாங்கள் 4 பேர் போனோம் லடாக்கு. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் எங்கள் ஸ்குவாடோட நம்ம ஸ்குவாடோட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை. அதுக்கோசரம் தான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நாங்கள் போய் ட்ரையல்லாம் எடுத்தோம், எந்த இடத்துல நம்ம போகலாம், எந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும் லடாக்கில். ஸோ எப்படி எப்படிலாம் அதை மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 4 பேர் போயிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த ஒரு இன்சிடெண்ட்டும் ஆகலை, யாருக்கும் எந்த ஒரு சின்ன இன்ஜுரி எதுவுமே ஆகலை. ப்ளஸ் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா என்னோடய லடாக் ரைடில் பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஒரு பஞ்சரும் இல்லை. நாங்கள் எடுத்துகிட்டு போன 4 வண்டியில் ஒரு வண்டியும் பஞ்சரும் இல்லை. ஸோ எங்கள் பைக் ரெண்டு, கோயம்புத்தூரில் அண்ணா ஒருத்தர் இருக்காரு அவரோட பைக் ஒன்று, இன்னொருத்தர் பெங்களூரில் அண்ணா ஒருத்தர் இருக்காரு அவரோட பைக், 4 பைக்கும் 0 பஞ்சர், எந்த இடத்துலையுமே ஸ்ட்ரகிள் ஆகலை. வேறு லெவல் ட்ரிப்பாக அமைஞ்சிருச்சு அது லடாக் ரைடு. ஸோ எல்லாேருக்கும் ஒரு ட்ரீமாக இருக்கும், நாங்கள் அந்த ட்ரீமை ஒரு டைம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ செகண்ட் டைம் பிளான் பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக மறக்காமல் எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து தாண்டி ஒரு 20 கிலோமீட்டர் வந்துட்டோம். இங்கேருந்து ஈஷாக் பார்த்தீங்கன்னா ஒரு 26 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அந்த லேக் வந்து பயங்கரமாக இருந்தது, பார்க்குறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ அப்படியே முன்னாடி போகிறோம் பாருங்கள், எவ்வளோ பேர் லேக் போகிறாங்க. அந்த லேக்கை சுற்றி தான் நம்ம அந்த ஈஷாக் டெம்பிள் போகிறோம், அது போகிறேங்க. இந்த ஸ்பாட்டை பார்த்தவொடனே அப்படின்னு நினச்சிட்டேன். பாருங்கள் வாட்டவையே போய்ட்டு போகிறேங்க. அந்த வாட்டி பெரிய ஏரிங்க இது,
அப்பா செமையாக இருக்கு. அழகாக போயிட்டு இருக்கிறோங்க ரெண்டு. ஸோ மேப்பில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 11-15 கிரீஸ் ஆகும் காமிக்குது. ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன் பார்த்தீங்கன்னா, காலையில் போனால் தான் அந்த ஸ்கூல் டைமு, ஸோ காலேஜ் டைமு, ஆஃபீஸ் டைமு கொஞ்சம் மாட்டிப்போம் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் லேட்டாக ஒரு 9:00 மேலே திருப்பூர்லேருந்து கிளம்புனா கரெக்டாக இருக்கும்னு நான் பிளான் பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா எந்த டைம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்காக இருக்குது. சிக்னலில் மாட்டினா போதும், கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/2 மணி நேரம் ஒவ்வொரு சிக்னல்லையும். கொஞ்சம் ஹாட்டாக இருக்குங்க இந்த டைமு. கிளைமேட்டு ஓகே, பட் இருந்தாலும் அந்த சிட்டிக்குள்ளே வந்து இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஒரே ரோடு தான் சொன்னாங்க, மேப்லேயும் ஒரு ரோடு தான் காட்டுது. என்ன இருந்தாலும் நம்ம தெரிஞ்சவங்கக்கிட்ட வராங்க பார்த்திங்களா, அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா கொஞ்சம் கிளியர் ஆகிடும். இதெல்லாம் நம்ம மேப் வந்து நம்ப முடியாது. எங்கெங்கே போகுது ரோடு? சந்து புந்தெல்லாம் கூட்டு போகுது மேப்பு. அவன் வேலையை காட்டிட்டானா ஒருவேளை? ஓகே கிளம்பலாங்க. ஏன்னா மேப்பை வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவர் எங்கேயாவது கூப்பிட்டு போய் சந்தில் நிறுத்திடுறாரு ஒரு ஒரு டைமு. அப்புறம் அங்கேருந்து ரிட்டர்ன் எடுத்து ஷார்ட்கட் காட்டுறன்ற பேரில் எங்கேயாவது ஒரு முட்டு சந்தில் ரெடி பண்ணி நிறுத்திடுறாரு. ஸோ அதனால் அவர் அப்பப்போ செக் பண்ணிக்கணும் கரெக்டாக போதான்னு ரீகனெக்ட் கொடுத்துட்டே இருக்கணும் போல். இல்லைன்னா அவர் பாட்டுக்கு ஒரு இடத்த கனெக்ட் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருப்பார். ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு தான் சொன்னாங்க இந்த இடத்துல. இங்கேயே ஒரு சிவன் கோயில் இருக்காட்டுங்க. இது இந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்தால் கூட ஓட்டிடலாங்க. அந்த இந்த ரூட்டு வந்த பாருங்க, அவினாசி ரூட்டு கூட ஃப்ரீயாக இருக்கும். வேறு ஏதாவது ஒரு ரூட்டில் வந்துட்டு நான் ஃபுல்லாக ஸ்பீடு பிரேக், கரெக்டாக 200 மீட்டருக்கு ஒரு ஸ்பீடு பிரேக்கு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த லாரி அதெல்லாம் போயிட்டே இருந்ததுனால கிராஸ் பண்ண வர்றதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது ஏரியாவும். ரோடும் பார்த்தீங்கன்னா செம டேமேஜ் ரோடும். தலைவன் பேசிக்கிட்டே போடுறாப்புல. ஓய் டைம், நான் ஒரு 1.5 மந்த் முன்னாடி நான் வந்தேன். ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து இதை வந்து மைண்டில் இருக்குது, அதனால் கரெக்டான வழி தான். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 6.5 கிலோமீட்டருக்கு ஈஷா யோகத்துக்கு. மேப்பில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் காட்டுது. ஆ ஓகே, 15 மினிட்ஸ் ரோடு ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம். என்ன ஒன்றுனா இதில் போக போக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பீடு பிரேக் பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பீடு பிரேக்லாம் நிறையா இருக்குது. இதுதான் கஷ்டம் பஸ் வருது பாருங்கள். ஸோ நம்ம இதுலேருந்து வந்தாங்கன்னா கோயம்புத்தூர் வந்துட்டு அங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து காந்திபுரம்னு சொல்லிட்டு போயிடணும். நீங்கள் அங்கேருந்து தான் உங்களுக்கு ஈஷா யோகாவுக்கு பஸ் கிடைக்கும். இப்போ நார்மலாக அந்த ரயில்வே ஸ்டேஷன் ஏரியாவில் இருந்தீங்கன்னா ஆட்டோவில் நிறைக்கும், பட் இப்போ பர் ஹெட்டுக்கு ஆட்டோடுக்கு 300-400 சம்திங் வாங்குறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு 60 சம்திங் ஏதோ கொடுத்தினாவே எட்டுனு வந்து விட்டுறாங்க. 30 கிலோமீட்டர் கரெக்டாக நீங்கள் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஈஷாவுக்கு 30 கிலோமீட்டர் வரும், நியர் 30 கிலோமீட்டர் வரும். ஸோ ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்து ரீச் ஆகிடலாம். என்ன ஒன்று, இந்த மாதிரி டிராஃபிக் இல்லாத டைமில் கிளம்புனீங்கன்னா ஓகே ரீச் ஆகிடலாம், பட் டிராஃபிக் டைம்னா 1 ஹவர் ஆகும், 1 ஹவர் கூட மேலாகும். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த சபரிமலை போகிறவங்க எல்லாருமே இந்த ரூட் வழியாக தான் கிராஸ் ஆகிட்டு போவாங்க. நிறைய பேர் இந்த சபரிமலை சீசன் போகிறவங்க மெயினாக இந்த டைம் தான் வந்து மாலை போடுவாங்க. அதை வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ சபரிமலை போகிறதா இருந்தால் ஒரு சில பேர் ராமேஸ்வரம், கன்னியாகுமரி அந்த மாதிரி போவாங்க, ஒரு சில பேர் கோயம்புத்தூர், ஸோ இங்கே இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் வர வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மாலை போட்டுட்டு நிறைய ட்ராவல்ஸ் எல்லாம் வந்து ரோட்லேயே வந்து ரோட்டில் சைடில் இடம் இருக்கும்ல, ஸோ அங்கெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு ஸோ இங்கே ஈஷா யோகா டெம்பிள் வந்து பார்த்துட்டு மறுபடியும் அடுத்தடுத்த பிளேஸ்க்கு வந்து போகிறாங்க. ஸோ நல்லாயிருக்குங்க, நல்லா பீஸ்ஃபுல்லான இடம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நேச்சுரலான பிளேஸு. ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி இடத்துல ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம ஸ்குவாடுக்கு வந்து மிஸ் பண்ணிட்டாங்க இந்த டைமு. ஸோ கண்டிப்பாக அடுத்த டைம் நம்ம ஸ்குவாடோடு வரோம், வெயிட்டாக சுற்றுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் வெளில போகல அவ்வளோவா,
ஸோ கமிட்மெண்ட் நிறையா இருக்கிறதுனால. ஸோ நானே ஒரு 3 மந்த்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ரைடை வந்து பிளானே பண்ணேன். ஸோ வண்டி அது இதுன்னு ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதனால சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம இது பண்ணியிருந்தால் நல்லாயிருக்காது. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நல்லா மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ எங்கே ப்ரோ அடுத்த ரைடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நிறைய பேர் இந்த நந்தா அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, பிளான் பண்ணிட்டுருக்கேன் ப்ரோ இந்த மாதிரி இன்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே ப்ரோ சீக்கிரம் ரைட் போங்க வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ என்னோடய கோ ரைடர் ராஜு விலாக்ஸ், ஸோ அவர் தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாமே வச்சுட்டு என்ன சொல்கிறது, அவரால் வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் கண்டிப்பாக என் கூட வந்திருப்பார். அவர் கொஞ்சம் கமிட்மெண்ட் ப்ளஸ்ஸு ஒர்க் இருக்குது, அதனால் இந்த ரைடு வந்து அவரால் என் கூட வந்து ஜாயின் பண்ண முடியல. கண்டிப்பாக அடுத்தடுத்த ரைடில் வந்து நம்ம ராஜு அவர் வந்து எப்படியாவது நம்ம ரைடில் வந்து ஜாயின் பண்ணிடுவார், பார்க்கலாம் இருங்க. ஸோ அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி தமிழ்நாடு ரைட் போகிறேன் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். ஓகே ப்ரோ சூப்பர், நானும் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஸோ நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் ஆனால் அவருக்கு கொஞ்சம் கமிட்மெண்ட் இருக்கிறதுனால அவரால் இந்த ரைடு வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு டைம் இருந்து கண்டிப்பாக நம்ம கூட வந்து ரைடு வருவார்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா 3.4 கிலோமீட்டர் காட்டுது மேப்பில், செம்மையாக இருக்கு பாருங்கள் அந்த மலை ஃபுல்லாக. அந்த குளிர் வந்து நல்லாவே ஃபீல் தெரியுது, மேலெல்லாம் பாருங்கள் அப்படியே அந்த மேகம் வந்து ஒரு ஆஃப் மலையை அப்படியே மூடியிருக்கு. நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்களா கரெக்டாக நாங்கள் ஊரில் ஒரு 10 மணிக்கு ட்ரெயின் ஏறினோம், 10 மணிக்கு ட்ரெயின் ஏறிட்டு 2 மணிக்கு கோயம்புத்தூர் வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு ரிட்டர்ன் போகிறதுக்கு நைட் அடித்து மறுபடியும் விடிய 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 வீட்டுக்கு போயிட்டோம். அப்போது வந்து செம்ம க்ரௌடு. ஈவினிங்கில் பார்த்திங்களா அந்த லைட்டு போடுவாங்க பாருங்கள், அந்த ரேடியேஷன் லைட்டு சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்கு ப்ளஸ் வந்து அந்த லைட்டு வந்து ஒவ்வொரு கலர் வந்து மாறும் பாருங்கள், அது வந்து வேறு லெவலாக இருக்கும். உங்களுக்கே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஃபீல் ஆகும், அது உள்ள ஒரு எனர்ஜியாக வந்து இதாகும், அந்த மாதிரி இருக்குங்க. சார் ராஜன் சார் இப்போ தான் சண்டை வந்த ராஜன் சார் கரெக்டாக வந்து வண்டியிலே மாட்டுறாரு. இந்த இடம் பாருங்களேன், அப்படியே இந்த பக்கமும் மரம் இந்த பக்கமும் மரம், ஒரு இது மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ சென்டரில் பைக் ஓட்டுறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக போகணுமா லிஃப்டா ஈஷா யோகா சென்டர் ஸ்ட்ரைட்டு. ஆனால் பஸ்ஸில் வரக்குள்ளே இதெல்லாம் பார்க்கலையே, பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்ததுனால் இது தெரிலங்க. எஸ் கரெக்ட், இந்த பாக்கு தோட்டம் அங்கே இருக்கு பாருங்க சாமி, அந்த இடத்து தான் போகிறோம். இந்த பாக்கு தோட்டம், எஸ் கரெக்ட், இந்த பாக்கு தோட்டம் வந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஈஷா டெம்பிள் கிட்ட போயிடும் கரெக்டாக. ஏன்னா அதுதான் நான் மைண்ட் லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் ஒரு 3:30 வந்த மத்தியானம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈஷா டெம்பிள் சுற்றியே ஃபுல்லாக பாக்கு தோட்டமாக இருக்கும், அந்த டைம் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக இந்த ரூட் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு தான் இப்போயும் நான் கண்டுபிடிச்சேன், ஏன்னா இந்த ரூட் பாருங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு. மழை பெஞ்சிச்சுன்னா முடிஞ்சிடும் போல் இந்த வழி, பா செம்மையாக இருக்குங்க இந்த இடம். இங்கே பாருங்களேன் சுற்றிலும் வந்து இது படர்ந்துருக்கு. யாருமே இல்லைங்க, தனியாக டிரைவ் பண்ணி போயிட்டுருக்கேன். பின்னாடி யாரும் இல்லை, முன்னாடி யாரும் இல்லை, என்னை தாண்டி ஒரு 2 காரு போச்சு, கிராஸ் ஆகி போச்சு. அதோடு சரி இப்போ நான் மட்டும் தான் போயிட்டுருக்கேன். வா யா உள்ள போகலாங்களா? ஸோ பார்க்கிங் போட்டிருக்காங்க, எங்கே இருக்குது தெரியலையே. ரிட்டர்ன் ஒர்க்கில் கொடுக்கணுங்களா? அந்த பக்கம் வழி இருக்குங்களா? இன்றைக்கி ஏதாவது ஸ்பெஷல் இருக்குங்களா? ஓகே என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கியாச்சு. ஓகே காய், ஓ லாஸ்ட் டைம் நான் வந்து ஃப்ரண்ட் சைடு வந்தேன் பஸ்ஸில் வரக்குள்ள, இது பேக் சைடு போகுது வழி. வா வா வா
சூப்பராக இருக்குங்க. ஸோ இப்போ தான் நான் பைக்கில் வந்து ஃபஸ்ட் டைம் வரேன் ஈஷாயாவாக்கு, செம்மையாக இருக்கு வரேங்க. ஓ பரவாயில்ல, இன்றைக்கி மாட்டு வண்டியில் கூப்பிட்டு போகிறாங்க. லாஸ்ட் டைம் மாட்டு வண்டியில் கூப்பிட்டே போகலங்க, எப்பயுமே க்ரௌடாகவே இருக்குது. வர வர போயிட்டு வண்டி நிறுத்திட்டு வரேன். பார்க்கிங் எங்கே இருக்குது? ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரெயிட்டானா? ஓகே, இங்கே தாங்க லாஸ்ட் டைம் பஸ்ஸு வந்து இங்கே தான் நிறுத்தியிருந்தாங்க. இங்கே பார்க்கிங் தனி ஃப்ரண்ட்டில் நினைக்கிறேன். ஆனால் பார்க்கிங் ஓ நம்ம தான் சுற்றிட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. ஆமாம், அப்படி இருக்க வழி நம் கோயிலை சுற்றி இந்த பக்கம் ஒரு இது வந்திருக்கோம். ஓகே காஸ், ஃபைனலாக வண்டி வந்து இங்கே விட்டுட்டேன். ஸோ அதனால் பார்க் பண்ணி சேஃப்டியாக வந்து விட்டுட்டேன். ஸோ வந்து உள்ளே போகலாம் வருங்க. ஸோ அங்கே இருக்க போகிற அந்த சிவன் சாஸ்திரம் இங்கேருந்து நடந்து போயிட்டு தான். ஸோ இந்த வழியில் போனோம், இங்கே போயிட்டு அங்கே இருக்கு. ஸோ அங்கே ஒரு டீ கடை இருக்கும், அங்கே போய் டீ அடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்காக போவோம். ஸோ இந்த இடத்துல மாட்டு வண்டியில் கூப்பிட்டு போகிறாங்க, எவ்வளோன்னு கேட்கலாம் இருங்க பார்த்துட்டு. அண்ணா எவ்வளோண்ணா? 10 ரூபாண்ணா இந்த செலவரிக்கு. ஆள் வந்தால் போவீங்களா இல்லை? போகலாண்ணா, நாங்களே இப்போ யாரும் இல்லையா? டிவியா? ஆமாம், யூடியூப் சேனல்லாம். இங்கே போட போடுறவங்க அதுக்கு வந்து மாதிரி போடவே இல்லை, எல்லாமே போடுவோம். உட்காருண்ணா, வேணா உட்காருண்ணா. ₹10 டிக்கெட்டுங்களா? ஒரு ஆள் இருந்தா கூட கூட்டு போறீங்களா? ஒரு ஆள் இருந்தா கூட இருங்க, வராங்களா? வராங்களா? இருங்க, வண்டி வச்சிருக்காரு. வாங்க 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 வாங்க. தேங்க்ஸ். ஆ சரி, வாங்க நீங்க வாங்க. ஆ சரி. சோ அவங்க வராங்க போல. ஆ சரி, பாத்து 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 பாத்துங்க பாத்து பாத்து. ஆ ஓகே ஓகே, நம்ம பின்னால பின்னால வராது. வெயில் அடிச்சா கூட கொஞ்சம் கூட்டம் பாருங்க. மூன்றரை மணிக்கு வந்தோம் மாடு இந்த இடத்துல கட்டி போட்டு நினைக்கிறேன் போகுது. ஓகே, ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியில் போக போகிறோம் சிவன் கோயிலுக்கு. எத்தனை ஒரே வண்டி வண்டி தான் இருக்கானா இல்லை? இங்கே அளவாக தான் வண்டி, அளவாக ஒரு வண்டி தான் போயிட்டு போயிட்டு வந்துருக்கீங்களா? அந்த இடத்துல பின்னால் தான் வண்டி நிறைய இருக்கு. இதில் வந்து ஸ்பின்னிங் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. மறுபடியும் ஒரு 3-4 மணிக்கு கட்டிடுவீங்களா? கட்டிடுவீங்களா 3-4 மணிக்கு அந்த இடத்துல? 3:30 கூட கட்டிடுவாங்க. 4 மணி வைங்களா? ஆ கட்டினாங்கன்னா 5, 6, 6 3 மணி நேரம் இருக்குங்க. அந்த லைட்டு போடுற லைட் எத்தனை மணிக்கு போடுறாங்கன்னா? 7:20 7:20 போட்டு கட்ட போட்டுருவாங்க. எந்த நாளில் ரொம்ப விசேஷமாக இருக்கும்? ரொம்ப விசேஷம் வந்து மாசி மாசம் சிவராத்திரி அன்னைக்கு நல்ல விசேஷம். உள்ள உள்ள இருங்க
நைட்டு ஃபுல்லாக நடக்குங்களா? கார் பாருங்களா அந்த பக்கம் விட்ருவாங்க. மாசி மாசம்னா நீங்கள் அந்த வருஷம் பார்ப்பு பண்ணி சொல்கிறீங்க? சிவராத்திரி. ஆ சிவராத்திரி, ஓகே ஓகே. சாமி சதுர்வூர் வந்து இதாடுவார், நாட்டி போடுவார். மேடம் போட்டு ஆள் இருப்பாங்க, ஊரெல்லாம் ஆளுதான் டேஜ் போட்டு அன்னதான் நடந்துட்டு இருக்கு. வாடகர்கள் வெளிநாட்டுல எல்லாம் நிறைய வருவாங்க. ஹிந்தி கன்னடா எல்லா பாட்டும் தமிழ் என்ன ஒரு டேஜ் போட்டாங்க. இப்படி வரல, இப்படி வரல, நாலு நாளைக்கு மூணு நாளைக்கு சொன்னாங்க. ஹேய் வரணும்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து தங்கிட்டு தான் வரணும் போலங்க. அவ்வளோ அவ்வளோ கூட்டம் இருக்குது, இப்படியான கூட்டம் இருக்கு. அதுதான் ஹேய் வெளில போற வேண்டியது, ரூம் போட்டுருவாங்க அங்கே. ரூம் இந்த இடத்துல ரூம்லாம் இருக்குதாண்ணா? போறாங்க, இந்த வீடு இருக்கு அந்த மாதிரிங்களா? அது மாதிரி போட்டுருவாங்க. அப்புறம் பாத்ரூம் அங்கே ரெடிமேடுங்களா? எவ்வளோ கேட்பாங்கண்ணா அந்த டைம் ரூமுக்கு? ஒரு 300-400 கேட்பாங்களா? எவ்வளோ ஒரு அரை மணி நேரம் இருக்குமாண்ணா? இங்கே எவ்வளோ நேரம் எடுத்துங்க? 12 மணிக்கு போயிருவீங்க. அது வரையும் அப்புறம் சாப்பிட்டு வந்துடுவோம். கொம்பு வேற லெவல்ல இருக்குங்க. சாப்பிட்ற மாதிரி உண்டாரு. 12 மணிக்கு வஸ்தார் மல்ல சும்மா பிடிச்சிக்குமா? செய் ஊக்கி போட்டுக்கிட்டு சரிண்ணா பாக்கலாம். பாத்ரூம் ஃபைனலா பாத்தீங்கன்னா ஈஷா யோகாவுக்கு வந்துட்டோம். செம்மையா இருக்குங்க பேக்ரவுண்ட், அந்த கிளைமேட்டு, ப்ளஸ் வந்து ஏதோ லைட் எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல ஒரு 3 லைட்டு மாட்டிருக்காங்க, இந்த இடத்துல 3 லைட் மாட்டிருக்காங்க. ஸோ சிவராத்திரிக்கு வேறு லெவலில் இருக்கும். நான் ஒரு பிக்சர் காட்டுறேன் பாருங்கள். நைட்டில் இந்த மாதிரி தான் இருக்கும், செம்மையாக இருக்கும். ஸோ செம்ம கூட்டமாக இருக்குங்க இங்கே பாருங்கள். பயங்கரமான கூட்டம். ஸோ ஒரு சண்டே நாள் கூட இல்லை, கரெக்டாக இன்னைக்கு டியூஸ்டே தான் வருது. ஃபுல் அண்ட் ஃபுல் செம் க்ரௌடாக இருக்கு. ஸோ சபரிமலைக்கு போகிறவங்க, இந்த வம்சத்துக்கு போகிறவங்க எல்லாருமே வேறு லெவலில் இருக்குங்க. சார் இங்கே பாருங்க, வேற மாதிரி இருக்கு. ஸோ ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா இன்னும் செம்ம க்ரௌடு வரும் போல். கிளைமேட் வந்து நல்லா அமைஞ்சிருச்சு நமக்கு இன்னைக்கு வெயில் வராமல். என்ன ஒரு டிராபேக்னா, நம்ம டீ குடிக்கலான்னு வந்தோம், பட் ஆனால் டீ வந்து கிடைக்கல. ஸோ தண்ணி வாட்டர் பாட்டிலாக வாங்கணும் வந்துக்கிட்டே இருக்குன்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இது சூத்தவரா ஃபஸ்ட்டு பேக் சைடு பயங்கரமாக இருக்குங்க. ஸோ அங்கே ஏதோ ஒரு இது ஷாப் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஓகே கேஸ், ஃபைனலாக ஈஷா யோகா வந்து முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த ட்ரிப்பு வந்து
அடுத்த ஸ்பாட் வந்து மதுரை. ஸோ அடுத்த ஸ்பாட் மதுரை. மதுரையில் யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது இருந்தால் கண்டிப்பாக வந்து ஹாய் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். மதுரையில் அடுத்த ஸ்பாட் வந்து மதுரை. ஸோ மறக்காமல் வந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இங்கே எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு என்னோடய விலாக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்.